வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னைஸ் பெஸ்ட் மல்டிடிசிப்ளினரி யூனிவர்சிட்டில சேருமா? இன்னைக்கே ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் படிங்க. இனிக்கும் இதயங்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆள் பிடிக்கிற ஆபரேஷனுக்கு செக் வைக்கிற விதமாகவும் இபிஎஸ் தரப்புக்கு பதிலடி கொடுக்கிற விதமாகவும் தன்னுடைய ஆடியோ அரசியல்ல புது வடிவமும் இன்னொரு பக்கம் தன்னுடைய டூர் பிளான்களில் புதிய புதிய திட்டங்களையும் கூர்த்திட்டமும் தொடங்கியிருக்காங்க விகே சசிகலா அவர்கள். இந்த இரண்டு தரப்பையும் சமாளிக்கிற விதமாக ஜூலை 9ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் ஒருங்கிணைச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான இபிஎஸ் அவர்கள். இன்னொரு பக்கம் திவாகரன் தரப்பு சசிகலா அவர்களோடு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வந்துட்டுருக்கு. இப்படியாக ஒவ்வொரு தரப்பினரும் தீயாக திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்க அத்தனையும் விரிவாக நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் திறனாய்வு செய்வோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன், நிகழ்ச்சிக்கு போகலாம். விகே சசிகலாவின் டூர் பிளான். மறைந்த ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அதன் பிறகு எல்லா தொண்டர்களையும் சந்திக்கிற விதமாக எல்லா மாவட்டங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னும் சமீபத்தில் விகே சசிகலா அவர்கள் தெரிவித்தாங்க இல்லையா. அதற்கான பணிகள் எல்லாமே இப்போ வேகம் எடுக்கவும் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். தொடர்ந்து பேசுகிறப்ப எந்த மாவட்டத்திலேருந்து சுற்றுப்பயணம் தொடங்கலாம், எந்தெந்த மாவட்டங்களுக்கு போகலாம், எந்தெந்த பாயிண்டில் நிறுத்தி பேசலாம், என்ன பேசலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே திட்டமிட்டுருக்காங்க. இப்போ அந்த பணிகளும் கூடுதலாக வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு. அதிலும் மிக முக்கியமாக எதிரியின் கோட்டையான எடப்பாடியிலேருந்து, அதாவது சேலம் மாவட்டத்திலேருந்து முதல் கூட்டத்தை சுற்றுப்பயணத்தை தொடங்கலாமா, இல்லை தனக்கு வலுவாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர்லேருந்து முதல் சுற்றுப்பயணத்தை தொண்டர்களை சந்திக்கிற அந்த பயணத்தை தொடங்கலாம் இருக்காங்க. இந்த கொரோனா தீவிரத்தன்மை அடுத்த கட்ட தளர்வுகள் அறிவிக்கிறப்ப ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தையும் அவங்க தொடங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் அவங்களோடு நெருக்கமாக வளம் வரக்கூடியவர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த பணிகள் எல்லாமே கூடுதலாக வேகம் எடுப்பதற்கு வேறு சில முக்கிய காரணங்களும் இருக்குது அப்படின்னும் அதற்கான லீடும் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. சசிகலா அவர்களோடு நெருக்கமாக வளம் வரக்கூடிய அவர்களுடைய மன்னார்குடி உறவுகள். இபிஎஸ் அண்டு செந்தில் பாலாஜிக்கு சசிகலாவின் செக். எடப்பாடிக்கா பழனிசாமியெல்லாம் எனக்கு ஒரு போட்டியா அப்படிங்கிற லெவலில் சசிகலா அவர்கள் தன்னுடைய ஃபோன் உரையாடலில் பேசிகிட்டே இருக்கிற அதே நேரத்தில் தான் சத்தமே இல்லாமல் அமமுகவிலிருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக தன் பக்கமும் தூக்கிட்டு இருக்காரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கள். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமமுக செயலாளர் பொன்ராஜா, மத்திய சென்னை மத்திய மாவட்ட செயலாளர் சந்தான கிருஷ்ணன், வட சென்னை மத்திய மாவட்ட செயலாளர் லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் அதிமுகவிலையும் ஐக்கியமாகியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான பாப்பிரெட்டிப்பட்டி பே பழனியப்பன், முன்னாள் எம்எல்ஏக்களான ஜெயந்தி அப்புறம் மாரியப்பன் கன்னடி போன்றவர்களை அமமுகவிலிருந்து அப்படியே இந்த பக்கம் திமுக பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்காரு அமைச்சரான கேஎஸ்பி, அதாவது கரூர் செந்தில் பாலாஜி. எம்ஜிஆரே தான் கிட்ட ஆலோசனை கேட்ட ஒரு தலைவியாக தன்னை சசிகலா அவர்கள் கட்டமைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் அவரை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து அமமுகவிலிருந்து அடுத்தடுத்த விக்கெட்டுகள் அதிமுக மற்றும் திமுக பக்கம் தாவறதுங்கிறது இவை எல்லாமே சசிகலா அவர்களை கடுப்பேற்றக்கூடிய ஒன்றாகவும் மாற்றியதுங்க. இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக சசிகலா அவர்களை கண்ணீர் விட வைத்த சில விஷயங்களும் அரங்கேறினது அப்படிங்கிறாங்க அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். சசிகலாவை கலங்க வைத்த கடிதங்கள். பல பதவிகள் பொறுப்புகளை இழந்தாலும் அமமுக கட்சியை கரை சேர்த்துடணும், நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் அயராது உழைத்தாங்க. கடனுக்கு வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, வட்டி குட்டி போட்டு, இப்படி பல வகையிலையும் பொருளாதாரத்தெல்லாம் இழந்து தான் இந்த கட்சிக்காக உழைத்தாங்க. ஆனாலும் இந்த கட்சியில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நிகழவே கிடையாது. குறிப்பாக டிடிவி தினகரன் ஒரு பாசிட்டிவான முன்னகர்வை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மேலும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர் மேலும் சைலண்ட் மோடுக்கும் போயிட்டார் டிடிவி தினகரன் அப்படின்னு அமமுகவில் இருக்கிற சுமார் 72 மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள்
வருத்தத்தோடும் தங்களுடைய உணர்வை சக நிர்வாகிகள்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் நானே ராஜா நானே மந்திரிங்கிற அளவில் தான் தன்னுடைய செயற்பாடுகளை தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு. தன்னோடு எந்த முக்கியமான நிர்வாகிகளையும் கூட நெருங்க விடாமல் எல்லோரையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வகையில் அவர் தான் வச்சது தான் சட்டங்கிற ரீதியில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படியான ஒரு சூழலால் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வோடு தான் அமமுகவில் இருக்கிற பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி தான் இபிஎஸும் செந்தில் பாலாஜியும் அப்படியே அமமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளை தங்கள் பக்கம் அப்படியே தட்டிட்டு போயிடுறாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே விகே சசிகலா அவர்களுடைய காதுக்கும் போனது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு முக்கியமான நிர்வாகிகளும் கடிதங்களாகவும் தங்களுடைய உணர்வை வேதனை குரல்களை சசிகலா அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் பல்வேறு நம்பிக்கைகளோடு தான் அமமுகவில் இணைஞ்சோம், ஆனாலும் எதிர்பார்த்த எந்த மாற்றங்களும் நிகழவே கிடையாது. எங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தாம்மா அப்படின்னு சசிகலா அவர்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை கடிதமாகவும் எழுதியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் திருவாரூர் மாவட்ட செயலாளரான எஸ் காமராஜ், முன்னாள் எம்எல்ஏக்களான ஆம்பூர் பாலசுப்ரமணியம், கதிர்காமு, சோளிங்கர் பார்த்திபன், தலைமை நிலைய செயலாளர் உமாதேவன், செய்தி தொடர்பாளர் தாம்பரம் நாராயணன் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமானவர்கள்கிட்டையும் இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் தொலைபேசி வாயிலாகவும் சசிகலா அவர்கள் பேசினாங்க. இது மட்டும் இல்லாமல் அமமுகவில் இருக்கிற தொண்டர்களும் அப்செட் ஆகிடக்கூடாது, விரக்தி மனநிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள்கிட்டையும் தொடர்ந்து செல்பேசி வாயிலாக பேசிக்கிட்டே இருக்காங்க சசிகலா அவர்கள். அந்த ஆடியோக்கள் பெரும்பாலும் வெளியில் வரலினாலும் கூட எல்லோரையும் தன்னுடைய குரலின் மூலமாக நான் பார்த்துக்கிறேன், நிச்சயமாக மாற்றம் வரும், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னும் நம்பிக்கை கொடுத்தும் ஆறுதல் கொடுத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுகள் எல்லாமே அமமுகவில் இருக்கிறவங்கள அதிமுக பக்கமும் திமுக பக்கமும் தாவுவதை ஓரளவுக்காவது தடுக்கும் அப்படிங்கிறது தான் விகே சசிகலா அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதை தான் இப்படி தொடர்ந்துக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு இந்த அத்தனை விவரங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க விகே சசிகலா அவர்களுடைய அதி தீவிரமான மன்னார்குடி ஆதரவாளர்கள். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் தரப்பினர் தங்கள் பக்கமும் நியாயங்கள் இருக்குது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. சைலண்ட் மோடில் டிடிவி, காரணம் இதுதான். சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அதிமுகவோடு அமமுக கூட்டணி சேர வைக்கிறதுக்கான சில முயற்சிகளை பாஜக தரப்பினர் எடுத்தாங்க. அதை இபிஎஸ் தரப்பினர் விரும்ப கிடையாது, அதே போல் அதற்கு அமமுக தரப்பினரும் உடன்பட கிடையாது. ஆனாலும் கூட எதிர்த்த ஒரு அணியோடவே அதிமுகவோடவே அமமுக கூட்டணி சேர போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜும் ஓரளவுக்கு உருவாக்குனது. அடுத்து பார்த்தோம்னா மிக தாமதமாக கிடைத்த குக்கர் சின்னம், இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இறுதி நேரத்தில் அமமுக தேமுதிகனு கூட்டணி சேர்ந்தது. அதனால் ஏற்கனவே அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுறவங்க பலர் வந்து விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படியாக பல்வேறு காரணங்களும் சேர்ந்து தான் அமமுகவுடைய வாக்கு விழுக்காட்டிலையும் ஒரு கடுமையான சேதாரத்தையும் விளைவித்தது. அமமுக படுதோல்வி அடைஞ்சோம். ஆனாலும் இவை எல்லாவற்றையுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சரி செய்யக்கூடிய முயற்சிகளை தொடங்கின நேரத்திலேயே அதற்கான உரிய கால அவகாசம் கூட கொடுக்காம இங்கே இருக்கிற பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அந்த பக்கம் மாற்று கட்சிகளுக்கும் தாவிட்டு இருக்காங்களே, இதை நாங்கள் என்னென்னு சொல்கிறது அப்படிங்கிறாங்க டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் தரப்பினர். இப்படியெல்லாம் டிடிவி தினகரன் தரப்பினர் சமாதானம் சொன்னாலும் கூட அவங்களுடைய வாதங்களை பெரிய அளவில் சசிகலா அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. சுருக்கமாக சொல்லணுன்னா டிடிவி தினகரன் மீது கடும் அதிருப்தி, அப்செட்டில் இருக்கிற அமமுகவுடைய ஏனைய முக்கியமான நிர்வாகிகள் மாற்று கட்சி பக்கம் தாவிடாமல் இருக்கவும் தங்களுடைய தொண்டர்களை தக்க வைக்கவும் ஆதரவாளர்களை பெருக்கவும் தன்னுடைய செல்பேசி உரையாடல் உதவும் அப்படின்னு தான் அந்த அஸ்திரத்தை இந்த பக்கமும் எடுத்தாங்க திருமதி விகே சசிகலா. இனி என்னுடைய ஆட்டத்தை நானே ஆடுறேன் அப்படின்னு களத்துலையும் தீவிரமாகவும் இறங்க தொடங்கிட்டாங்க திருமதி விகே சசிகலா அப்படிங்கிறாங்க. இந்த கள ஆய்வுகள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய நெருக்கமான டீம். திருமதி விகே சசிகலாவுக்கு டிடிவி தினகரன் தரப்பில் சில அப்செட்டுகள் ஏற்பட்டது அப்படின்னா இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் மீது கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க திவாகரன் தரப்பினர் அப்படிங்கிறாங்க. மன்னார்குடியில் இருக்கிற அவர்களுடைய உறவின் வகைகள் நலம் கூட விசாரிக்கலையே அக்கா, வருத்தத்தில் திவாகரன். சமீபத்தில் மன்னார்குடி சுந்தரக்கோட்டையில் இருந்தப்ப திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டது திவாகரன் அவர்களுக்கு. உடனடியாக மருத்துவமனைக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க. அதன் பிறகு தான் கொரோனா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. இங்கே சென்னையில் மிக முக்கியமான ஒரு தனியார் மருத்துவமனையிலையும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையெல்லாம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அதன் பிறகு இப்போ பெரிய அளவு அவர் குணமாகி சென்னை ஈக்காட்டு தாங்கலில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் வந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டும் இருக்கார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மருத்துவமனையில் திவாகரன் அவர்கள் இருந்த நேரத்தில் அவங்களுடைய சகோதரி சசிகலா அவர்கள் ஒரு கால் கூட பண்ணி
தம்பி எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு நலம் விசாரிப்பு கூட பண்ணலையே அப்படிங்கிறது தான் திவாகரனுடைய தரப்பினருக்கு ஏக வருத்தமாக இருக்குங்க. இப்படி அவங்க அக்கறையோடு பேச விடாதபடி தடுத்ததும் கூட டிடிவி தினகரனுடைய டீமுடைய வேலையாக தாங்க இருக்கும் அப்படின்னு ஏகத்துக்கும் வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க திவாகரனுடைய தரப்பினர் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள். அதே நேரத்தில் சசிகலா அவர்களுடைய தரப்பிலிருந்து இல்லை, மருத்துவமனையில் திவாகரன் எப்படி இருந்தார், அவருக்கு என்ன சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாவற்றையும் மருத்துவமனைக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிகிச்சையில் அவர் இருந்த நேரத்தில் அவரை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு தான் அவர்கிட்ட பேசலை அப்படிங்கிறாங்க சசிகலாவுக்கு நெருக்கமான மன்னார்குடி உறவினர்கள். இப்படியாக குடும்பத்துக்குள்ளார இருந்தும் சில குஸ்தி அரசியல் வருத்தங்கள் வெளிப்படுறது, இன்னொரு பக்கம் அமமுகவில் இருக்கவங்க அடுத்தடுத்து வேறு கட்சிகளுக்கு தாவுவது, அதையும் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கிற தன்னுடைய ஆதரவாளர்கள் தங்கிட்ட பேசினாங்கிறதுக்காகவே அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுறது அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் ஆயுதங்கள் சசிகலாவை நோக்கி வீசப்பட்டாலும் கூட இதை அத்தனையும் முறியடித்து தன்னை ஒரு தலைவியாக முன்னிறுத்த தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க வி கே சசிகலா. இப்படி விகேஎஸ் ரிவெஞ்ச் எடுக்க தொடங்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் சேஃப்டியாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவும் இபிஎஸும் ரிவெஞ்ச் எடுக்க தொடங்கியிருக்காரு. இதற்கு மற்றொரு முக்கியமான காரணமாக இருக்கிறது செந்தில் பாலாஜி கொடுத்த ஷாக். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து சிலரை நீக்கி இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இல்லையா, இது சசிகலாவோடு ஆடியோவில் பேசினவங்க தான் அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட அதில் செல்லத்துறைன்னு ஒரு பேரை பார்த்த பலருக்கும் ஷாக்கோ ஷாக்குங்க. ஏன்னா அந்த செல்லத்துறை தான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான அதிமுகவுடைய பொறுப்பாளராகவும் இருந்தார், எடப்பாடி க பழனிசாமி அவர்களுடைய மைத்துனருக்கு மிக மிக நெருக்கமானவரும் கூட, ஒரு வகையில் எல்லோருமே உறவினர்களும் கூட சொந்தக்காரங்க தான். அப்படிப்பட்ட ஒருத்தரையே செந்தில் பாலாஜி ஸ்கெட்சு போட்டு இங்கே திமுக பக்கம் கொண்டு வந்துட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷாக்கான இபிஎஸ் நம்ம கூடாரத்திலே கை வச்சிட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பிலேயே அவர்களை நீக்கி அறிவிப்பையும் வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த மாங்கனி மாவட்டத்து இரத்தத்தின் இரத்தங்கள். ஒரு பக்கம் சசிகலாவுடைய தொடர்ச்சியான தினந்தோறுமான ஆடியோக்கள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்படி திமுகவினர் அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானவங்கள திமுக பக்கம் கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது சேலம் மாவட்டத்துக்குள்ளாரியே கை வைக்கிற நிலைமைக்கும் போயிடுச்சு. ஸோ இவை எல்லாவற்றையும் தடுக்கணும், ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிறவங்கள தக்க வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியும் பெற முடியும். இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் உடனடியாக கூட்டுப்பா அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அப்படின்னு ஜூலை 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தையும் தலைமை அலுவலகத்திலையும் அறிவிச்சிருக்காங்க இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ். யாரும் சசிகலாவுடைய டீம் கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் எவ்வளோ தூண்டில் போட்டாலும் யாரும் அங்கே போகக்கூடாது, உங்களுக்கு வேண்டிய வைட்டமின் பா உள்ளிட்ட எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சுத்தர தயாராக இருக்கோம், இங்கேயே இருங்க அப்படின்னு இவை எல்லாமே அன்றைய நாளில் விவாதமாக எழவும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள். அதிமுக அமமுக தரப்ப எங்களுடைய செந்தில் பாலாஜி அலற விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் உற்சாகமாக குரல் எழுப்பினாலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சில கழக குரல்களும் அங்கங்கே எட்டி பார்க்கவும் தொடங்குதுங்க. செந்தில் பாலாஜி கேம் அப்செட்டில் மாங்கனி மாவட்ட ஊப்பிக்கள். சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரே வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக வழக்கறிஞர் ராஜேந்திரன் இருக்கார், எம்பியாக எஸ்ஆர் பார்த்திபன் இருக்கார், தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா அங்கே தருமபுரி எம்பியாக செந்தில்குமார் இருக்காங்க, இங்கே சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக வன்னியர் சமுதாயத்தினர் இருக்காங்க, திமுகவிலையும் வன்னியர் பிரமுகர்கள் நிறைய அளவில் இருக்காங்க. ஆனால் வீரபாண்டியாருடைய மறைவுக்கு பிறகு இங்கே பெரிய அளவில் முக்கியத்துவம் கட்சிக்குள்ளார கொடுக்கப்படல. இப்போ இங்கே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணம் காட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜியை இங்கே பொறுப்புக்கு போட்டாங்க. அவரும் சத்தமில்லாமல் மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கே திமுக பக்கம் நிறைய பேரை கூட்டு வராரு, அதில் பெரும்பாலானவங்க அவர் சார்ந்த வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினராக பார்த்து அழைச்சிட்டு வராரு, தனியாக அவர் சார்ந்த சமுதாய பாசத்தோடு லாபி செய்யவும் தொடங்கிட்டார். அது இங்கே வன்னியர் மற்றும் ஏனைய சமுதாயத்து திமுக பிரமுகர்கள்கிட்ட சில முணுமுணுப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, அதனாலுமே இவர்கள் ஆர்வத்தோடு வேலை செய்யாமல் கொஞ்சம் சுணக்கமாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிற பல்வேறு சலசலப்புகளும் இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த உள் விவகாரங்களையும் நம்மக்கிட்ட விவரிக்கிறாங்க மாங்கனி மாவட்டத்து ஊப்பிக்கள். இப்படி சில கழக குரல்கள் வந்தாலும் அது குறித்து கவலைப்படாமல் தன்னுடைய ஆள் பிடிக்கிற ஆப்ரேஷனை செந்தில் பாலாஜியோடைய டீம் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. யூரோ 2020 கோபா அமெரிக்காவுடைய அந்த ஃபுட்பால் மேட்சுகள் இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா,
அதில் இருக்கிற பரபரப்பை விட அதிக அளவில் அனல் வீச தொடங்கியிருக்கு. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துட்டுருக்கிற இந்த அரசியல் ஆட்டங்கள் போக போக மேலும் மேலும் பல எரிமலைகளே வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். அத்தனை எரிமலைகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ண நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். மற்றபடி விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை பெஸ்ட் மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டியில் சேர்ந்துமா? இன்னைக்கே ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் படிங்க.